நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய பக்கத்தில் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் ஒளிவடிவமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கள்ளிக்காட்டு இதிகாசம் பகுதி 5 கண்கலங்காமல் கேட்பவர்கள் உண்மையிலேயே மனவலிமை படைத்தவர்கள்தான். கள்ளிக்காட்டு இதிகாசத்தின் முந்தைய பதிவுகள் அனைத்தும் நம்முடைய பக்கத்தின் பிளேலிஸ்ட் மற்றும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் இணைக்கப்பட்டிருக்கிறது. கதைக்களத்திற்குள் செல்வோம். பேயத்தேவர் வீட்டு வாசலில் கூடிவிட்டது கள்ளிப்பட்டியின் கணிசமான ஜனத்தொகை. ஏலே மொக்கராசு, இறங்குடா. பாட்டி அழகம்மாள் கெஞ்சினாள். இறங்க மாட்டேன், ஆத்தா கூடத்தான் போவேன். மொக்கராசு முரண்டு பிடித்தான். ஆத்தா போகட்டும், நம்மெல்லாம் வெள்ளிக்கிழமை போகலாம். பேயத்தேவர் பொய் சொன்னார். அப்ப ஆத்தாலும் இருக்கட்டும், வெள்ளிக்கிழமை எல்லாரும் சேர்ந்தே போகலாம். மொக்கராசு உறுதியானான். பேரன் பிடிக்கும் பிடிவாதம் கண்டு, ஏன் தேவரே, இவனுக்கு உடும்பு கறி ஊட்டி வளர்த்திருப்பீகளோ என்றார் ஆசாரி. ஏலே கொரண்டி, அவனை இறக்கி விடுறா, வண்டிக்காரனுக்கு உத்தரவிட்டார் பேயத்தேவர். கொரண்டி தன் காய்ந்து போன கைகளை அவன் மீது நீட்டுவதற்குள் கூண்டு வண்டியின் உட்கூடு பற்றி கொண்டு, வரமாட்டேன் வரமாட்டேன் என்று வவ்வாலாய் தொங்கினான் மொக்கராசு. வேண்டாத நாடகத்தை வெறுப்போடு பார்ப்பது போல் மப்பும் மந்தாரமுமாய் ஒரு ஓரமாயிருந்தான் உச்சுக்காலை. அதுவரைக்கும் கண்கசக்கி கொண்டு புதுச்சேலை முந்தானையில் மூக்கு துளைத்து கொண்டிருந்த செல்லத்தாயி, வரட்டுமே என் பிள்ளை, ஒரு 10 நாளைக்கு இருந்து வரட்டுமே என்று கண்ணீரில் வார்த்தை கரைத்தாள். பயரா இருந்தாலும் 10 நாளைக்கு வச்சு திங்கலாம், இந்த பயலை வச்சு என்ன பண்ணுறது? அப்போதுதான் பற்ற வைத்த பீடியை தரையில் போட்டு வெறுங்காலில் நசுக்கி தன் கோபம் காட்டினான் ஒச்சுக்காலை. பொறப்பா, பெரியவங்களா பேசின பேச்சு பிள்ளைக்கு தெரியாதுல்ல? பொடிப்பைய, கண்ணை துறன்னா வாயை துறக்கிறவன், கூட்டிட்டு போப்பா, கொலையா பண்ணிட போறான். அடுத்த கல்லெறிந்து பார்த்தார் ஆசாரி. அவ்வளவுதான் கோபத்தின் உச்சம் போனான் ஒச்சு. குட்டி பாம்புன்னா பொட்டிக்குள்ள வச்சு வளர்ப்பீக, சம்பந்தம் பண்ணாதடா சனீஸ்வரன் வீட்டிலன்னு சொன்னாக, கேட்டானா? தரை தடைத்த வேட்டியை இடைக்காலால் எத்தி உதறி எடுத்து இடுப்பில் இறுக்கி கொண்டு, உங்க சங்காத்தமே வேணாம் என்று தெருக்கிழிய கத்திக்கொண்டு ஓட்ட வேகத்தில் நடை கட்டினான் ஒச்சு. அதுவரைக்கும் அமைதி காத்த பேயத்தேவர் வண்டிக்குள் தானே பாய்ந்தார். ஏ வழங்காம போனவனே, இறங்குடா. பேரனை வண்டியிலிருந்து பீத்தெடுத்தார். சிறுவன் கத்தினான், கதறினான். வில்லாய் விரைத்தும் வளைத்து தப்பிக்க பார்த்தான். அவனால் அந்த வைரம் பாய்ந்த கைகளை விட்டு வர முடியவில்லை. இந்த கொடுமை உண்டுமா என்று ஊரே வேடிக்கை பார்த்தது. ஏய், மருமகனை மடக்கி கூட்டிட்டு வாங்கடா. ஏ செல்லத்தாயி, அழுகாம வண்டி ஏறாத்தா. பேரனின் கூச்சலுக்கு மத்தியில் கட்டளை இட்டுவிட்டு வண்டியின் எதிரான திசையில் பேரனை தூக்கி கொண்டு ஓட ஆரம்பித்தார் பேயத்தேவர். ஆத்தா ஆத்தா என்று மொக்கராசு கதறலும், மொக்க மொக்க என்று ஆத்தாவின் அழுகையும் தூரங்களால் பிரிந்து காற்றில் கரைந்த வேளையில் பேயத்தேவரின் தோள்களிலிருந்து கால்களை உதறி நெஞ்சில் வழுக்கி தரையில் குதித்து ஓட்டமாய் ஓடினான் மொக்கராசு. வண்டி ஊர்கடந்து ஊமையன் கிணறு தாண்டி செம்மன் பாதையை விட்டு தார்ச்சாலை தொட்டுவிட்டது. ஆத்தா ஆத்தா, மொக்கராசு முன்னேறினான். நில்றா நில்றா, பேயத்தேவர் பின்னோடினார். கல்லென்று பார்த்தானா முள்ளென்று பார்த்தானா? குறுக்கு பாதையில் நெருஞ்சி காட்டில் ஓடினான். ஒரே தவ்வு, சீம கருவேலஞ்செடி தாண்டினான். ஒரு கக்கான் பாறையில் தடுக்கி விழுந்தான். ஒரு கத்திக்கல் வெட்டி ரத்தம் வழிந்தது முழங்காலில். என்னைய விட்டுட்டு போகாதாத்தா, என்னைய விட்டுட்டு போகாதாத்தா என்று கதறிக்கொண்டோடிய அவனை அங்கணன் தோட்டத்தில் பாத்தி கட்டி கொண்டிருந்த விடலைகள் பிடித்து பேயத்தேவரிடம் ஒப்படைத்தார்கள். ஏலே தங்கம், போனா போராடா பொசக்கெட்ட சிரிக்கி, உனக்கு நான் தாண்டா ஆத்தா, நான் தாண்டா அப்பன். இரு கையிலும் பேரனை ஏந்தி எடுத்து சென்றபோது பேயத்தேவரின் கண்களிலிருந்து வைரம் பாய்ந்த கண்ணீர் விழுந்ததில் அவன் காயம் எரிந்தது. மொக்கராசின் உலகம் முடிந்துவிட்டது. ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகு விழுந்து விட்டது. சத்தமில்லை சலனமில்லை, அவனுக்கென்று சம்பவங்கள் இல்லை. ஒத்தை வாத்தியார் பள்ளியிலிருந்து அவன் பெயர் எடுக்கப்பட்டு விட்டது. சட்டை துவைக்கவில்லை, சாப்பிடவில்லை. அவனுக்கு பிடிக்குமென்று அழகம்மா பாட்டி ஆசையாய் செய்து கொடுத்த கருப்பட்டி பாலும் பணியாரமும் ஈமைத்ததே தவிர அவன் வாய் வைக்கவில்லை.
அவன் உயிரோடு இருந்தான். அவன் உலகம் இறந்துவிட்டது. பெருசுகளுக்கு மெல்ல மெல்ல கவலை வந்தது. ஆத்தால் ஏக்கத்தில் அவன் அரை உசுராகி விட்டான் என்பது மட்டும் புரிந்தது. யார் மீது தவறு? செல்லத்தாயி என்ன செய்வாள்? ஜீவனில்லாத சிறுக்கி. பிள்ளை பிறந்த 9வது மாதம் தாலியறித்த ஓர் இளம் பெண்ணுக்கு 6 ஆண்டுக்கு பிறகுதான் பூ பூத்தது. எனக்கு எதுக்கு கல்யாணம்? என் மண்டைய பிறந்த இடத்திலேயே போட்டுறேன் என்றுதான் அவள் முத்து முத்தாய் அழுது மூக்கை சிந்தினாள். போடி கிறுக்கி, உனக்கென்ன வயசா போச்சு? சாமக்காடு சாவியா போச்சுன்னா காணப்பயிறு விதைக்கிறதில்லையா? அப்பனும் ஆத்தாலும் அவளை தேத்தி தேத்தி பாதி சம்மதம் வாங்கினார்கள். கை போனவன், கால் விளங்காதவன், ஒத்த கண்ணன், ரெண்டாந்தாரம் கேட்டு வந்த கிழடன், வசதியான குடிகாரன், ஒன்னோ ரெண்டோ கொலை பண்ணி விட்டு ஜெயிலுக்கு போனவன், இப்படி செல்லத்தாயை பெண் கேட்டு வந்தவர்கள் வரிசையில் ஒச்சுக்காலைதான் தேறினான். பக்கத்து ஊர்க்காரன், தூரத்து சொந்தக்காரன், அவனுக்கென்று 5 குழி புஞ்சையும் வண்டி மாடும் வைத்திருந்தான். மாடுதான் உயிர் அவனுக்கு. மாட்டின் இடத்தை பெண்டாட்டி பிடித்துவிடக்கூடாதே என்றே கல்யாணத்தை தள்ளி போட்டவன். மாட்டுக்கு பருத்தி விதையாட்ட, படுத்த படுக்கையாயிருந்த ஆத்தாளுக்கு தைலந்தேய்க்க, இளமை கழியும் முன்னே தனக்கொரு சந்ததி உண்டாக்க என்ற 3 காரணங்களுக்காக கல்யாணம் செய்த முன்வந்தவன் ஒச்சு. 38வது வயதில் அவன் விதித்தது 2 நிபந்தனைதான். செல்லத்தாய்க்கு 15 பவுன் நகை போட்டு அனுப்ப வேண்டும். கூட மொக்கராசை அனுப்பக்கூடாது. அவனை பேயத்தேவரே பராமரிக்க வேண்டும். கைம்பெண்ணை எப்படியாவது கரையேற்ற வேண்டும் என்ற ஆவலாதியில் மொக்கராசை நானே வளர்க்கிறேன். அந்த 15 பவுன் தான் இடிக்குது. 5 பவுன் இப்போ போடுறேன். காடுகர விளைஞ்சா பஞ்சங்கிஞ்சம் தீந்தா 10 பவுன் போடுறேன் என்றார் பேயத்தேவர். அவ்வளவுதான். துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு விறுவிறுவென்று வெளியேறிய ஒச்சுக்காலையை ஓடித்தடுத்து இழுத்து வந்தார்கள். பின்ன என்னங்கப்பா, வீட்டை எழுதி வையி, காட்டை எழுதி வையி, நான் பேயத்தேவரை கேட்டேன். 15 பவுன் போட்ட அதில் ஒரு 5 வித்து ஒரு தொத்த மாடு வாங்கி தோட்டம் உழுதுக்கிருவேன். துள்ளினான் ஒச்சு. ஏ ஒச்சு, உட்காரப்பா. ஓலப்பாயில் ஒன்றுக்கு இருந்தவ மாதிரி தொண தொணன்னு பேசிக்கிட்டு பேச்சு மாற மாட்டாரு பேயத்தேவரு. கஞ்சிக்கில்லேன்னு கையேந்தி வந்தா கடன் வாங்கியாச்சும் தர்மம் பண்ணுற ஆளுப்பா. 5க்கு ஒத்துக்க, 10க்கு பழுதில்லை. உள்ளூர் பெரிய மனிதர்களின் நச்சு பொறுக்காமல் ஒரு வழியாக சம்மதித்தான் ஒச்சு. ஆனால் வெட்டி வைத்த ஆட்டுத்தலை மாதிரி கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி மூஞ்சி வைத்து ஒரே பாவத்தில் இருந்தான். ஆத்தா கல்யாணமாகி போனதிலிருந்து பேயறைந்தவனாய் பிரமை பிடித்தவனாய் போனான் மொக்கராசு. மனிதனுக்கு மனிதர்கள் மட்டுமே தேவை என்பது 2 பருவத்தில். ஒன்று வாழத் தெரியாத இளம்பருவம், இன்னொன்று வாழ்ந்து முடிந்த முதுப்பருவம். இரண்டிலும் தனிமைப்படுத்தப்படுவதுதான் வாழ்வின் சாபம். என்ன நினைத்ததோ ஏது நினைத்ததோ அந்த பிஞ்சு மனது. தன்னை விட்டுவிட்டு தாய் ஏகியதில் தன்னிரக்கம் கொண்டானா? தன் ஆத்தாளை இன்னொரு ஆடவன் சட்டப்படி தொடுவது கூட அவமானம் என்று அழுதானா? அப்பன் செத்தான், ஆத்தா போய்விட்டால், கிழவனும் கிழவியும் மண்டையை போட்டுவிட்டால் தன் கதி என்ன என்று கற்பனாசோகத்தில் கலங்கினானா? என்ன காரணமோ, இல்லை எல்லாம் காரணமோ, செல்லத்தாயி ஊர் விட்டு போன 9வது நாள் நிலாக்கண் கசக்கி கொண்டிருந்த தேய்பிற இரவு கல்யாண பந்தல் பிரித்தாயிற்று. தெருவில் அடுக்கி வைத்திருந்த கிடுகுகளின் மேல் படுத்திருந்தான் மொக்கராசு. ஊர் சத்தமெல்லாம் ஒடுங்கி தேய்ந்து அடங்கிய பிறகு கிடுகிலிருந்து குதித்திறங்கி தூக்கத்தில் நடப்பவன் போல் நடக்க ஆரம்பித்தான். அந்த சுற்று வட்டாரத்தில் பெரியது கட்டையன் கண்மாய். ஐப்பசி கார்த்திகையில் அது நிறைய ஆரம்பித்தால் சித்திரை வைகாசி வரைக்கும் செழிப்பாக இருக்கும். கரையோர கருவேல மரங்கள் காவல் காக்க ஆழ்ந்த சயனத்தில் இருந்தது கட்டையன் கண்மாய். கருவேல மரத்து கொக்குகளும் கூட ரெக்கையடிப்பதை நிறுத்தி நேரமாயிற்று. பூச்சிகளின் உய் சத்தமும் கரையோடு கள்ளக்காதல் நடத்தும் மெல்லிய அலைகளின் சத்தமும் தவிர வேறு எந்த சத்தமும் தூக்கலாயில்லை. கண்மாயை மீனுக்கு குத்தகை எடுத்த பயல்கள் கூட அரிவாளில் தலை சாய்த்து தங்கள் வேட்டியை அவிழ்த்து அதனதன் நீள அகலத்துக்குள் தங்கள் உடல் திணித்து உறங்கி போனார்கள். எவ்வளவு தூரம் நடந்தான், எத்தனை தூரம் நடந்தான் என்பதை மொக்கராசு அறியான். அவன் நினைத்த கம்மாக்கரையை அடைந்து விட்டான். வானம் பார்த்தான். தன்னை யாரும் பார்க்கவில்லையே என்று சற்றும் முற்றும் பார்த்தான். இருட்டுக்குள் படுத்திருக்கும் கண்மாய் பார்த்தான். சுற்றியுள்ள கிராமங்களில் வாழ்க்கை வெறுத்து போன மனிதர்கள் கடைசியாய் தண்ணீர் குடிப்பது அந்த கண்மாயில்தான். வருஷத்தில் விதி முடிந்த 5ஓ 6ஓ அந்த கம்மாக்கரையில் ஒதுங்கும். ஒரு முறை மீனுக்கு விரித்த வலையில் கொண்டம்மா கிழவியின் பிரேதம் கூடவே வந்ததை கூட்டத்திலிருந்து மொக்கராசு வேடிக்கை பார்த்திருக்கிறான். அவனை மிரட்டிய அந்த ஊதிய வயிறும் உப்பிய உடலும் இன்னும் அப்பி கிடக்கின்றன அடிமனசில்.
பிடிவாதமான அந்த பிஞ்சு பயல் தன் முட்டாள்தனத்தை நோக்கி முன்னேற ஆரம்பித்தான். கையோடு ஒரு வாழ்கயிறு கொண்டு வந்திருந்தான். கரையோடு கிடந்த உருட்டுக்கல்லொன்றில் அதை கட்டினான். மறுமுனையை தன் இடுப்பில் கட்டி கொண்டான். உருட்டுக்கல்லை பலங்கொண்ட மட்டும் அசைத்து தூக்கினான். தூக்கியே விட்டான். கரையோர சகதியில் வழுக்காமல் இறங்கி தண்ணீரில் முதலெட்டு வைத்தான். சில்லென்று பாதம் நனைந்ததில் உயிர் உறைந்தது. கொஞ்சம் நடுங்கினான். சகதியில் கிடந்த முள்ளொன்று பாதம் தைத்து முறித்து போய் வலித்ததில் யாத்தே என்று கால் ஒதறினான். தற்கொலையின் முன்னிமிஷம் வரைக்கும் கூட மனிதனுக்கு சுகம் வேண்டியிருக்கிறது. கணுக்கால் முழங்கால் இடுப்பு என்று படிப்படியாக இறங்கியவன் சுமந்த கல் தண்ணீருக்குள் முழுகியதும் எடையிழந்ததில் பாரம் குறைந்தான். இடுப்பு கடந்து தண்ணீர் மார்பு அடைந்த போது தாங்கிய கல்லை விட்டுவிட்டான். இன்னும் சில அடி தூரமும் சில நிமிஷமும் தான் மரணம். கழுத்தை கடந்து தண்ணீர் வாய்க்கு வந்தபோது எதிர்பாராதது ஒன்று நடந்துவிட்டதை உணர்ந்தான் மொக்கராசு. கட்டிய கல் அவிழ்ந்துவிட்டது. கயிறு மட்டும் மிதந்து வந்தது. நீச்சல் தெரியும் அவனுக்கு, மூழ்க முடியவில்லை. பாவம் சிறுவன், தற்கொலை செய்து கொள்ள தெரியாமல் தடுமாறினான். தம் பிடித்து உள்ளே போனான். மூச்சடக்க முடியாமல் மேலே வந்தான். தோற்றுப்போன கோபத்தில் தண்ணீரை அடித்தான். காலால் உதைத்தான். சத்தங்கேட்டு விழித்த கரையோர பறவை ஒன்று மற்றதுகளையும் எழுப்பிவிட்டது. யாரா அவன்? தண்ணிக்குள்ள மீன் கலவாணி. சத்தத்தில் விழித்தன சகல கரைகளும். ஆங்காங்கே டார்ச்சுகளும் விழித்து கொண்டன. சலம்பல் வந்த இடம் நோக்கி தண்ணீரில் குதித்தான் ஒரு காவல்காரன். நீந்தி நெருங்க நெருங்க தத்தளிப்பவன் பொடியன் என்று புரிந்தது. ஏலே, யாரு பயடா? கால் தவறி விழுந்துட்டியா என்று வினா தொடுத்து கொண்டே விரைந்தவன் கிட்ட போய் சிறுவனின் தலைமுடி பிடித்து தூக்கினான். அவன் திமிரினான், போராடினான். தண்ணீரில் விழுந்தவனை காப்பாற்ற வேண்டுமென்றால் மூழ்கி கிடப்பவனின் முகத்தில் குத்த வேண்டும். முதலில் அவனை மூர்ச்சையுற செய்ய வேண்டும். இல்லையென்றால் உயிர்காக்கும் பதற்றத்தில் காப்பாற்றப் போனவனையும் சேர்த்து தண்ணீருக்குள் இழுத்து விடுவான் தத்தளிப்பவன். அதையே செய்தான் காவல்காரன். மொக்கராசை மூக்கில் குத்தி மூர்ச்சையாக்கி தோளில் ஏற்றி கரை சேர்த்தான் காவல்காரன். முகத்தில் டார்ச் அடித்தான் ஒருவன். ஏய், நம்ம பேயத்தேவர் பேர மொக்கராசு. இப்பதானப்பா இவக ஆத்தாளுக்கு கூட கல்யாணமாச்சு. இடுப்பில் கட்டியிருந்த கயிறை சாட்சி வைத்து அவன் தற்கொலைக்கு வந்தவன் என்பதை அனுமானித்து தலைகீழாய் கவிழ்த்து தண்ணீர் கக்க வைத்து பேயத்தேவர் வீட்டில் கொண்டு சேர்த்த போது ஊரே கூடிவிட்டது. என் தலையில கல்ல தூக்கி போட தெரிஞ்சியடா பாவி என்று அழகம்மா பாட்டி அலற, சின்ன பய செய்கிற காரியமாடா என்று பேயத்தேவர் அவனை கட்டிக்கொண்டு கதற கள்ளிப்பட்டியின் அதிகாலை கருப்பாகிவிட்டது. கடைசியில் பேயத்தேவர் முடிந்த முடிவு எடுத்தவராய், உனக்கு உங்க ஆத்தா தானடா வேணும். என் நிலத்தையே ஒச்சுக்காலைக்கு எழுதி கொடுத்தாச்சும். உன்னை உங்க ஆத்தா கிட்டையே விட்டுட்டு வாரேன், வாடா. ஆவேசமானார் பேயத்தேவர். நீர்வடிந்த உடம்பும் கண்ணீர் வடிந்த கண்களுமாய் மொக்கராசு தாத்தாவின் கைகளை பிடித்து குலுங்கி சொன்னான், என்னைக்கு என்னை விட்டுட்டு போனாலோ அன்னைக்கே என் ஆத்தா செத்து போயிட்டா. இனிமே எனக்கு ஆத்தா வேணாம், தாத்தா தான் வேணும். சட்டையில்லாத மார்போடு அவனை சேர்த்து கட்டிய பேயத்தேவர் சத்தம் போட்டு அழுதார். ஆடு மாடுகளும் கோழிகளும் குஞ்சுகளும் வேப்பமர கிளையில் கண்விழித்த காகங்களும் ஆச்சரியமாய் பார்த்தன. பேயத்தேவருக்கு அழத் தெரியுமா? கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.